ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا محمدا عبده ورسوله فيقول عز وجل في محكم التنزيل بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هو الذي خلقكم فمنكم كافر ومنكم مؤمن والله بما تعملون بصير உலகை படைத்து இந்த உலகிலே உயிர் வாழுகின்ற அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவளித்து பராமரிக்கும் ஹக் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே போரணைத்து அல்ஹம்துலில்லாஹ் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எம்பிரா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை கடைபிடித்து நடந்த சஹாபாக்கள் தாபிஈங்கள் அவர்கள் முதல் கொண்டு இன்று வரைக்கும் யாரெல்லாம் கடைபிடித்து நடந்தார்களோ நடக்கின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹின் சலாத்தும் சலாமும் உண்டாகட்டும் என வேண்டியவனாக அல்லாஹுனால் கடமையாக்கப்பட்டிருக்கும் ஜுமாவை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹு நல்லறியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகிலே வாழும் பொழுது எந்தெந்த கட்டளைகளை செயல்படுத்துமாறு ஏவிருக்கிறானோ அந்த கட்டளை அனைத்தையும் செயல்படுத்துமாறும், இதையெல்லாம் செய்ய வேண்டாம் என்று தடை செய்திருக்கிறானோ அந்த தடைகளை செய்ய வேண்டாம் என்றும் அல்லாஹை பயந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் வசியத் என்று நல்ல உபதேசம் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகில் குறுகிய வாழ்வை கொடுத்திருக்கிறான். எந்த அளவு குறுகிய வாழ்வு என்று சொன்னால், இம்மை பற்றியே நாங்கள் சிந்தித்து முடித்து கொள்ள முடியாத அளவுக்கு குறுகிய வாழ்வாக இருக்கின்றது. நாங்கள் இளம் பிராய சிறுவர்களாக இருந்தோம், இளைஞர்களானோம், நடுத்தர வயதை எட்டினோம், இன்று எம்மிலே வயோதிபரானவர்களாக கூட நாங்கள் ஆகிவிட்டோம். இன்று நம்முடைய இளமை பருவம் நமக்கு மறக்கவில்லை. இளமை பருவத்துடைய அந்த நேரத்திலிருந்த விளையாட்டுகள், அந்த நேரத்திலிருந்த சுகங்கள், சந்தோஷங்கள் இன்று நமக்கு அது ஆவலாக இருக்கின்றது. இப்படி இருக்கும் பொழுது நாம் ஒரு வயதை எட்டியவர்களாக நாங்கள் மாறிவிட்டோம். இதுதான் உலகமாக இருக்கின்றது. எப்படி நம்முடைய வயது இவ்வளவு குறுகியதாக இருக்கின்றதோ, இதே போன்றுதான் இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய பெருமை, இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய சுகம், இந்த உலகத்தில் எதையெல்லாம் நமக்கு இன்பமாக நினைக்கின்றோமோ இவைகள் எல்லாம் மிக குறுகியதானதாகத்தான் இருக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், இந்த உலகத்தை நாங்கள் லட்சியமாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. இந்த உலகத்தை லட்சியமாக இதுதான் நிரந்தரமான வாழ்வு, இங்கேதான் நம்முடைய எல்லா சுகம் கௌரவம் கண்ணியம் எல்லாம் இந்த உலகம் தான் நினைத்தால் அந்த மூமின் என்ற பட்டியலில் இருந்து நாங்கள் நீங்கிவிடுகின்றோம். உலகத்திலே எல்லா மனிதனை பல படித்தரத்திலே எல்லாம் வைத்திருக்கின்றான், அவ்வாறெல்லாம் படைத்தும் இருக்கின்றான். ஆனால் மூமிங்களுக்கு அல்லாஹு தஆலா நல்லுபதேசம் சொல்லுகின்றான், சுபசோபனம் சொல்லுகின்றான். இந்த உலக வாழ்க்கையில் ஒரு மூமினாக வாழும் பொழுது அவனுக்கு ஏற்படுகின்ற கஷ்டம், துயரம், துன்பம், சோதனை, அவை அனைத்திலுமே அவன் பொறுமையாக இருந்து அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது அவன் அல்லாஹ்விடத்திலே மூமினானவனாக, சாலிகானவனாக, சொர்க்கத்துக்குரியவனாக அவன் ஆகிவிடுகின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது உங்களை அல்லாஹ் படைத்தான், உங்களிலிருந்து சிலரை அல்லாஹு தஆலா மூமினானவனாக, இன்னும் சிலரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காஃபிரானவனாகவும் அல்லாஹ் படைத்திருக்கிறான், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவனாகவும் அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். வல்லாஹு பிமா தஅமலூன பஸீர், நாம் செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் பார்த்த வண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றான். அன்புல இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு ரப்பல் ஆலமீனுடைய நியதி என்னவென்று சொன்னால், மனிதன் வழிதவறி போய்விடக்கூடாது, அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரியவன ஆகிவிடக்கூடாது, நரகவாதி ஆகிவிடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் போதனையை நமக்கு கொடுத்திருக்கிறான். அதுதான் குர்ஆன். அந்த குர்ஆனை நாங்கள் எப்படி வழிநடத்த வேண்டும், எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று உபதேசம் செய்வதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நமக்கு அனுப்பினார். அவர்கள் செய்வது மாத்திரமல்லாமல் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று செய்து காட்டினார்கள். அவர்களும் சோதனைக்காலானார்கள், அவர்களும் துன்பத்தை எடுத்துக்கொண்டார்கள்,
அவர்களும் நோன்பு வைத்தார்கள், அவர்களும் தொழுதார்கள், அவர்களும் கஷ்டப்பட்டார்கள். எனவே ஒரு தலைவர் ஏவதை போன்று அல்லாமல் அவர்களும் ஒரு செயலாளியாக இருந்து அவர்களும் எல்லாத்தையும் செய்து நமக்கும் செய்யுமாறு கட்டளையிட்டார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அப்படியான ஒரு போதகர் உலகத்தில் எந்த ஒரு சமூகத்துக்கும் எந்த ஒரு அமைப்புக்கும் வேற்று மதத்தவர்களுக்கும் இல்லாத வித்தியாசமான முறையில் நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறையில் செய்தும் காட்டினார்கள், உபதேசம் செய்திருக்கிறார்கள். எனவேதான் ஒரு மூமினாக வாழ்வதற்கு நாங்கள் பழகி கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் ஒரு பணக்காரனாக இருக்க வேண்டும் ஆசைப்படுகிறோம், ஒரு பெரிய ஒரு தொழிலதிபராக அல்லது ஒரு செல்வாக்கம் உள்ளவராக ஒரு அரசியல் பிரமுகராக மக்கள் என்னை மதிக்கின்ற ஒரு மனிதனாக ஒரு நல்ல ஒரு அழகனாக நான் இருக்க வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் ஆசைப்படுகின்றோம். ஆனால் நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஆசைப்பட வேண்டும், நான் ஒரு மூமினாக அல்லாஹ் பொருந்திக்கொண்ட ஒரு மனிதனாக அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட ஒரு சாலிகானவனாக நான் சொர்க்கத்துக்குரியவனாக யாரை அல்லாஹ் நேசிக்கின்றானோ அந்த கூட்டத்திலே ஒருவனாக இந்த உலகத்திலே நான் ஆகிக்கொள்ள வேண்டும் என்ற ஆசைதான் நமக்கு இருக்க வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஒரு மூமினான் இருப்பவன் ஏழையாகவும் இருக்கலாம், ஒரு மூமினான இருப்பவன் பணக்காரனும் இருக்கலாம், ஒரு மூமினாக இருப்பவன் ஒரு தொழில் அதிபராகவும் இருக்கலாம், ஒரு மூமினாக இருப்பவன் பல கலைகளை கற்றுக்கொண்டவனாகவும் இருக்கலாம், ஒரு மூமினான இருப்பவன் அரசியல்வாதியாகவும் இருக்கலாம், ஒரு மூமினான இருப்பவன் சாதாரண ஒரு சந்து பந்திலே வாழக்கூடிய ஒரு மனிதனாகவும் இருக்கலாம். எனவே மூமினாக இருப்பதற்கு இந்த உலகத்துடைய எந்த விதமான கௌரவமும் பொருளாதாரமும் எந்த விதமான பதவி பட்டங்களும் அவசியம் கிடையாத முறையிலே தான் இந்த மூமின் என்ற பட்டத்தை பெற்றுக்கொள்வதற்கு எமக்கு இஸ்லாம் வழிகாட்டிருக்கின்றது. எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத ஒரு கூட்டத்தை இந்த உலகத்திலே வைத்திருக்கின்றான், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட கூட்டத்தை உலகத்திலே வைத்திருக்கின்றான். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட கூட்டத்திலே நாம் ஆக வேண்டுமானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட கூட்டத்துடைய வழியை நாங்கள் தேட வேண்டும், அதிலே நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நாங்கள் நினைச்சா சொர்க்கத்துக்கு போக முடியாது, நாங்கள் நினைச்சா எப்படியா சொர்க்கத்துக்கு போயிடும்னா முடியாது. அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய ரஹமத், அல்லாஹ்வுடைய கருணை பார்வையை கொண்டு தான் நாங்கள் போக முடியும். நாங்கள் செய்கின்ற வணக்க வழிபாடுகள் இபாதத்துக்கள் இவைகளில் எத்தனையோ குறைகள் இருக்கின்றது, அதை நாங்கள் நிறையாக செய்ய வேண்டும். மனிதர்களின் அடிப்படையிலே நிறையாக செய்யும் போது தவறுகள் ஏற்படும். எனவேதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதுக்கு அல்லாஹ் தௌபாவை தந்திருக்கிறான், பிரார்த்தனையை தந்திருக்கிறான், கஃபாராவை தந்திருக்கிறான், குற்ற பரிகாரத்தை தந்திருக்கின்றான். 5 நேரம் தொழுகின்றோம், அந்த தொழுகையில் ஏற்படக்கூடிய சிறிய சிறிய தவறுகளை அந்த சுண்ணத்தான தொழுகைகளை நாங்கள் தொழும் பொழுது அந்த ஃபர்தான தொழுகையிலே இருக்கின்ற குறைகளை அல்லாஹ் நிவர்த்தி செய்கின்றான். ரமதானுடைய நோன்புகளை நாங்கள் நோக்கின்றோம், அதில் ஏற்படக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக அந்த சுன்னத்தான நோன்புகளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு ஹுவ தஆலா அதற்கான பரிகாரத்தை வைத்திருக்கின்றான். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த வடிவத்திலும் நான் ஒரு முஃமின், அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடியவன், சுவனத்தை அடைய ஆசையுடையவனாக இருக்கிறேன் என்ற நீயத்தோடு அந்த உணர்வோடு தான் நாங்கள் எல்லா சந்தர்ப்பத்தில் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நண்பர்களோடு சேரும் பொழுதும், ஒரு தொழில் செய்யும் பொழுதும், நாம் மனைவியோடு இருக்கும் பொழுதும், பிள்ளைகளை வளர்க்கும் பொழுதும், வியாபாரங்கள் செய்யும் பொழுதும், பிரயாணங்கள் செய்யும் பொழுதும், எந்த கட்டத்திலேயும் கூட நான் ஒரு மூமின், நான் ஒரு மூமினாக இருக்கிறேன் என்பதை மறந்து விடாமல் நாங்கள் இருப்போம் என்றிருந்தால் அல்லாஹ்வுக்கு மாற்றமான காரியங்கள் எங்களால் இடம்பெறாது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இன்னல்லாஹ ஹலக பனி ஆதம முஃமினன் வ காஃபிரன், ஆதமுடைய மக்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஃமினானவர்களை படைத்திருக்கின்றான், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவர்களை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். வ யுஈதுஹு ஃபி யௌமில் கியாமத்தி முஃமினன் வ காஃபிரன், இந்த உலகத்தில் எப்படி அவன் இருக்கின்றானோ அதே போன்றுதான் மறுமையிலே அவன் எழுப்பப்படுவான் என்று நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். மேலும் அபு சயீத் ஹுதுரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒருமுறை எங்களுக்கு நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்தார்கள். அந்த உபதேசம் செய்திருக்கும் பொழுது ஒரு விஷயத்தை பற்றி கூறினார்கள். அதில் என்ன கூறினார்கள் சொன்னால், மனிதர்களுடைய படித்தரத்தை பற்றி சொன்னார்கள். மனிதருடைய பிறப்பும் அவர் உலகத்தை வாழுகின்ற படித்தரத்தை பற்றி நபிகளார் சொன்னார்கள். அதிலே ஒரு படித்தரம் தான், சில மனிதர்கள் அர்ரஜுலு முஃமினன் வய ஐஷு முஃமினன் வயமூத் முஃமினன், சில மனிதர்கள் எப்படி இருப்பார்னு சொன்னால்,
அவர்கள் மூமினாகவே பிறந்திருப்பார்கள், மூமினாகவே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், மூமினாகவே அவர்கள் மரணிப்பார்கள். இப்படியான ஒரு கூட்டம் சுபசோகன் உண்டாகட்டும். இரண்டாவது ஒரு கூட்டம், அவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத கூட்டமாக பிறந்திருப்பார்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத கூட்டமாக வாழ்ந்து வாழ்வார்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத கூட்டமாக இந்த உலகத்திலே இருந்து அவர்கள் மரணிப்பார்கள். இந்த கூட்டத்தை விட்டு அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக. மூன்றாவது கூட்டம், அவர்கள் மூமினாக இருப்பார்கள், மூமினாக வாழ்வார்கள், ஆனால் மரணிக்கின்ற நேரத்திலே அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத ஒரு கூட்டமாக காபிராக மரணித்து விடுவார்கள். அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக. நான்காவது ஒரு கூட்டம், அவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக பிறந்து, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக வாழ்ந்து, ஆனால் மரணிக்கும் போது மூமினாக மரணித்து விடுவார்கள். இது அல்லாஹ்வுடைய தௌஃபீக்காக இருக்கின்றது. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபிரௌனை படைக்கின்றான். ஹவக்கல்லாஹு ஃபிரௌன ஃபி பத்னி உம்மி காஃபிரன். அவனை அல்லாஹ் படைக்கும் பொழுதே அவனை காபிராத்த அல்லாஹ் படைத்திருக்கிறான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யஹ்யா இப்னு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைக்கும் பொழுது ஹதீஸிலே வருகின்றது, அல்லாஹ் அவரை மூமினாகத்தான் அல்லாஹ் படைக்கின்றான். அவரை படைக்கும் பொழுது அல்லாஹ் மூமினாகத்தான் அல்லாஹ் படைக்கின்றான். இப்படி அவனுடைய வல்லமை, அவனுடைய குதிரத், அவனுடைய நாட்டம் யாரை விரும்புகின்றானோ அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு படைக்கின்றான். ஆனால் எமக்குடைய கடமை என்ன? நேரான வழியை தேட வேண்டும், அதற்காக முயற்சிக்க வேண்டும், அதிலே நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும், ஏற்படக்கூடிய துன்பங்கள் துயரங்களில் நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். எல்லா விஷயத்துக்கும் நாங்கள் பொறுமையாக இருப்போம், நம்முடைய தொழிலுடைய விஷயத்திலே பொறுமையாக இருப்போம், உலகத்தில் ஏற்படக்கூடிய ஆதாயம் நஷ்ட லாபத்திலே பொறுமையாக இருப்போம், ஊருக்கு போகணும் வரணும் பொறுமையாக இருப்போம், இப்படி எண்ணற்ற தொல்லைகள் வரும் பொழுதெல்லாம் பொறுமையாக இருப்போம். ஆனால் ஈமானை பாதுகாக்கின்ற நேரத்தில் வரக்கூடிய சோதனை, அந்த நேரத்தில் வரக்கூடிய சில இன்னல்கள், அதிலே நாங்கள் பொறுமையாக இருக்க தயார்கள். அந்த நேரத்தில் நாங்கள் பொறுமை இழந்து விடுவோம், பொறுமை இழந்து விடுவோம். குர்ஆனிலும் ஹதீஸிலும் பொறுமைக்கு ஒரு வரையறை சொல்லப்படலை, இவ்வளவுக்கு தான் நீங்கள் பொறுக்கணும். நாம் நிறைய பேர் அப்படி செய்வோம், எவ்வளவு பொறுத்துட்டேன், எவ்வளவு நாளாக பொறுமையாக இருந்துட்டேன், எந்தெந்த விஷயத்தில் நான் பொறுமையாக இருந்துட்டேன், இன்னும் எனக்கு பொறுமையாக இருக்க முடியாது. ஆனால் குர்ஆனிலும் ஹதீஸிலும் இவ்வளவுக்கு தான் நீங்க பொறுமையா இருக்கணும் என்று எங்கேயுமே சொல்லப்படவில்லை. எனவே சோனத்தை அடையும் வரை நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். சிரித்த வண்ணமாக இந்த உலகத்தில் நம்முடைய உயிர் பிரியும் வரை நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் ஒரு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிலருக்கு மூமினாக பிறந்து, மூமினாக வாழ்ந்து, மூமினாக மரணிக்கிறதுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்திருக்கிறான். சிலருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காபிராக பிறந்து, காபிராக வாழ்ந்து, மூமினாக மரணிக்கிறதுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்திருக்கிறான். வஹ்ஷியை பார்க்கலாம், ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொலை செய்த அந்த வஹ்ஷி காபிராக பிறந்தார், காபிராக வாழ்ந்தார். இறுதி தருவாயிலே அவர் ஒரு மூமினான வாழ்க்கையில் வாழ்ந்து மூமினாக வஃபாத் ஆகினார். சில சஹாபாக்களை பார்த்தோம், ஒரு நாள் இரண்டு நாள் தான் அவர்கள் மூமினாக இருந்திருக்கிறார்கள், ஷஹீதாக வஃபாத் ஆகிறார்கள். இன்றைய காலகட்டத்திலும் கூட எத்தனை விஷயங்களை நாங்கள் செய்திகள் மூலமாக தெரிகின்றோம், அவர்கள் மரணிப்பதற்கு ஒரு சில மனுத்தியானங்களுக்கு முன்னாடி அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறார்கள், மூமினாக மௌத்தாகின்றார்கள். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, மன் ஹஷியர் ரஹ்மான பில் கைப் வஜா பி கல்பி முனீப், யாரெல்லாம் மறைவான நேரத்திலே அல்லாஹ்வை பயந்து அச்சத்தோடு பயத்தோடு தக்வாவோடு இருக்கிறார்களோ அவர்கள் சாதுவான உள்ளத்தைச் சேர்ந்தவர்கள், உண்மையான சத்தியமான உள்ளத்தை சேர்ந்தவர்களாகின்றார்கள். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மூமினுடைய அடையாளம் முகத்திலோ, அவர் அணிகின்ற ஆடைகளிலோ, அவர் இருக்கின்ற வீட்டிலோ, அவர் இருக்கின்ற சூழலிலோ, அவர் இருக்கின்ற நாட்டிலோ அல்ல, அவருடைய உள்ளத்திலே தான் அந்த பதம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ்வை பயப்படுவது, சொர்க்கத்தை ஆதரவைப்பது, நரகத்திற்கு பாதுகாப்பு தருவது, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய உடம்பு, என்னுடைய சொத்து சுகம் எல்லாம் நான் சுதந்திரத்தை அடைவதற்காகத்தான் ஆக்கியிருக்கிறேன் என்ற அந்த சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் சகோதரர்களே. ஒரு மூமினுடைய உள்ளம்தான் அதை ஏற்படுத்தும். நல்ல காரியங்களுக்கு நம்மை ஆசைப்படுகிறோமா? நம்மிடத்தில் ஈமான் இருக்கின்றது. நல்ல காரியங்களை செய்வதற்கு முற்படுகின்றோமா?
நம்மிடத்தில் ஈமான் இருக்கின்றது. தொழுகைக்காக அதான் சொல்லப்படுகிறது. சோம்பறித்தனம் ஏற்படுகின்றது, எலும்பி வர முடியவில்லை, பள்ளிக்கு போக விருப்பமில்லை, அவ்வள் ஜமாத்தோட தொழ விருப்பமில்லை, பள்ளியில நீண்ட நிற இருப்பதற்கு விருப்பமில்லை, முன்சப்பில் நின்று தொழுவதற்கு விருப்பமில்லை. ஈமானிலே பலவீனம். மூமினுடைய அந்த அடையாளத்தை விட்டு இவர் தூரமாகி கொண்டு போகின்றார். எனவே அமல்கள் செய்வதற்கு நம்முடைய உள்ளத்திலே ஆசையும் ஆர்வமும் தேட்டமும் இருக்குமானால் அந்த மூமியின் செல்லுகின்ற பாதையிலே நாங்கள் கால் வைத்து விட்டோம். இப்படியான மூமியங்களில் எங்களை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.